அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் ரயில்வே என்டிபிசி எக்ஸாம் இன்னைக்கு நடந்தது இல்லையா, ஸோ இதில் கேட்ட முக்கியமான கேள்விகள் மெமரி பேஸில் வந்து நம்ம நண்பர்கள் நமக்கு ஷேர் பண்ணதை வச்சும் அதே போல் கிடைத்த தகவல்களை வச்சு நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம், சரிங்களா. ஸோ இது எல்லாமே இந்த பேஜஸில் இந்த வீடியோக்கு லிங்க்கில் நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போயிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி வெப்சைட்டில் நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர்ஸும் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இதில் வந்து ஜிஎஸ்ல கேட்ட கேள்விகள் அதே போல் மேக்ஸில் சில கேட்ட கேள்விகள் சில இது அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கிடைக்குதோ அதெல்லாமே அப்டேட் பண்ணிடும். நீங்கள் யாராவது எழுதியிருந்தீங்க இந்த கொஸ்டின்ஸ் வந்திருந்தது இல்லை இதில் எதுவும் மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் அதையும் இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய கொஸ்டின்ஸ் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களுடைய அதியமான் டீமோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். 8681858981 அப்படிங்கிறது ரெகுலராக நம்ம வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க எக்ஸாமில் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணித்தரும், சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசியோட 28ஆம் தேதி நடந்த கேள்விகள் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் அண்ட் செகண்ட் ஷிஃப்டில் வந்து நடந்த கேள்விகள் வந்து இங்கே கொடுத்துருக்கும். ஸோ மேக்ஸ் கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கோம். அதே போல் வந்து ஜிஎஸ்சில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருந்தாங்க, கரண்ட் அஃபேர்ஸில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த பேஜஸில் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இது இல்லாமல் இன்னும் சில கேள்விகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரீசனிங் ஆப்டிடியூட் நீங்கள் ஏதாவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்டேட் பண்ணலாம். ஓகே, அண்ட் நிறைய கேள்விகள் வந்து ஈஸியாக இருந்தது, ஒன்லைன் கொஸ்டினாக ஸ்ட்ரைட் கொஸ்டினாக இருந்தது, வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறது மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து தொடர்பு கொண்டு சொல்லியிருந்தாங்க. அண்ட் முக்கியமான விஷயம் எக்ஸாம் எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கேள்விகளை முதல்ல நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள், ஸ்பீடாக அட்டன் பண்ணுங்கள். அப்போயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேள்விகளையும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்கோர் வந்து பண்ண முடியும். நார்மலாக நான் படித்தேனே 60+ போடுறேன், 70+ போடலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அதே போல் ரீசனிங் ஆப்டிடியூடும் ரொம்ப ஈஸியாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் 2020 நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து கேட்டிருந்தாங்க. இனிமேல் படிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா 2020 நடந்த கரண்ட் அஃபேர்ஸை வந்து படிங்க. அதுபோல் முக்கியமான சிஓ கேட்டிருந்தாங்க, அப்ரிவியேஷன் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாங்க, ஹெட் குவார்ட்டர்ஸ் பற்றி என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, யார் வந்து இதனுடைய தலைவர் அப்படிங்கோ ஏதாவது வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னா அதனுடைய தலைவர் என்ன, அதே போல் நோபல் பரிசு பெற்றவர்கள் எந்த துறையிலிருந்து என்ன எதுக்காக பெற்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க. இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா அப்படின்னு முக்கியமான ஆண்டுகள் போர் நடைபெற்ற ஆண்டு அந்த மாதிரி இருந்தது. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கலாம். அதே போல் சிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பிங்க் சிட்டினா எது அந்த மாதிரியான கேள்விகள் மாதிரி இதில் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும், அது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரி நீங்கள் வந்து படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி தகவல்கள் நீங்கள் படிக்கலைன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ இதுக்கெல்லாம் எங்கே படிக்கலாம், இதுக்கான ஜிகே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான லிங்க்கு நான் தரேன், அதில் போயிட்டு இது சம்மந்தமான தகவல்களையும் நீங்கள் வந்து படித்துக்கொள்ளலாம். ஓகேவா, ஸோ அதுக்கான பிடிஎஃப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் வந்து அதையும் ரெஃபர் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இதை பேஸ் பண்ணி படிங்க. ஏன்னா இதே மாதிரி கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஷிஃப்டில் அடுத்த நாட்களில் நடைபெறக்கூடிய தேர்வுகளில் இடம்பெறும். இதே கேள்விகள் வருமா அப்படின்னு சொல்ல முடியாது, பட் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து வரும், சரிங்களா. இப்போ வந்து செரிகல்ச்சர் அப்படின்னா என்னென்னு கேட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இதே மாதிரி வேறு வேறு கேள்விகள் வந்து வேறு வளர்ப்புகள் உங்களை வந்து கேட்கலாம். ஃப்ளோரிகல்ச்சர் அப்படின்னா என்னென்னு கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு விருது கொடுக்குறாங்கன்னா இந்த இப்போ ஞானப்பீட விருது சொல்லியிருக்காங்களா, அப்போ வேறு ஏதாவது விருது கேட்கலாம். முக்கிய தினங்களா அப்போ வேற ஒரு தினங்கள் கேட்கலாம். இந்த தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்களா, அப்போ இன்னொன்று வந்து வேற ஒரு தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு வந்து கேட்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாம் இதில் வந்து நீங்கள் அனலைசிஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இது சார்ந்த தகவல்களை நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் கீழே வீடியோ லிங்க் இருக்குது, வெப்சைட் லிங்க் இருக்குது, நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். வெப்சைட் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். ஓகே, தேங்க்யூ.